அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஃபிட்டிய கர்வ் ஆஃப் த ஃபார்ம் y is equal to ab power x, அதாவது ஃபிட்டிங் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் கர்வ்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபிட்டிய ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஃபிட்டிய செகண்ட் டிகிரி பேரபோலா அப்படின்ட்டு ரெண்டு டாப்பிக்கும் பிளஸ் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் சில டாபிக்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சமுக்குள்ளே போகலாம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கர்வுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி ஆன்சர் வர வைக்கணும். இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 32லேருந்து 275 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் கர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமுக்குள்ளே போவோம். அதே மாதிரி இந்த y இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் எக்ஸை வந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி அதை நார்மல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சம் போடலாம். y இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ் நீங்க எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போறோம், லாக் எடுக்க போறோம். ஸோ போத் சைட்ஸ் லாக் நம்ம பண்ணும்பொழுது இது என்ன ஆகும்னா லாக் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஏபி பவர் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இந்த லாக் ஏபியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏபி நீங்கள் வந்து மல்டிப்ளைல இருக்கிறது இல்லையா, ஸோ நம்ம வந்து லாக் ஏபி அப்படின்னு மல்டிப்ளைல இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் லாக் பி பவர் எக்ஸ். எப்பவுமே இந்த மாதிரி ஃபார்முலாவில் வந்தாங்கன்னா இந்த எக்ஸ் எடுத்து நம்ம இந்த பக்கம் இந்த லாகுக்கு முன்னாடி வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் எக்ஸ் லாக் பி, ஓகேங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஒய்யை வந்து கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிக்கணும், லாக் ஸ்மால் ஏவை கேபிட்டல் ஏன்னு எழுதிக்கணும், லாக் ஸ்மால் பியை கேபிட்டல் பி அப்படின்ட்டு எழுதிக்கணும். ஸோ இதை வந்து இதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடும்போது லாக் ஒய் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ பிளஸ் கேபிட்டல் பி ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு ஆகும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த சம்மேஷன் நோட்டேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் எடுக்க போகிறோம். போத் சைட்ஸ் வந்து சம்மேஷன் நோட்டேஷன் எடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா சம்மேஷன் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ பிளஸ் சம்மேஷன் பி எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் வெளியில் வரும். அப்போ இந்த இடத்துல சம்மேஷன் ஒன் இருக்கும், இங்கே பி கான்ஸ்டன்ட் சம்மேஷன் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சம்மேஷன் ஒன்னை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ சம்மேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பிளஸ் பி சம்மேஷன் எக்ஸ், இது வந்து என்ன ஆகும்னா ஈக்குவேஷன் டூ அந்த மாதிரி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதையே இந்த இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பை எக்ஸ், எக்ஸால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸில் மல்டிப்ளை பண்ண சொல்லும், அதாவது இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட எக்ஸ் மல்டிப்ளை ஆகும் ப்ளஸ் பி கூட ஏற்கனவே எக்ஸ் இருக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அகெய்ன் நம்ம சமேஷன் நோட்டேஷன் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறோம் சமேஷன் நோட்டேஷன் போட போகிறோம். அப்போ சமேஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஏஎக்ஸ் பிளஸ் சமேஷன் பிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ சமேஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சமேஷன் எக்ஸ் பிளஸ் பி சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து சம்மேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பிளஸ் பி சம்மேஷன் எக்ஸும், இப்போ கண்டுபிடிச்ச சம்மேஷன் எக்ஸ் ஒய்
is equal to a summation x plus b summation x square. இது ரெண்டும் வந்து normal equation. Normal equation அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா நம்ம values வந்து கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்னா கொடுத்திருக்கிற x y ல summation y பண்ண போறோம். nன்றது தெரியும், number of terms கொடுத்திருக்கிறது. summation x பண்ண போறோம், summation x y பண்ண போறோம், summation x square பண்ண போறோம். இத ஒரு டேபிளர் காலம்ல போட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல போட்டு a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ டேபிளர் காலம் போட்டுக்கலாம். small x capital y log y sum x y x square இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ log y எப்படி கண்டுபிடிக்கணும்னா சயின்டிபிக் கால்குலேட்டர்ல log அப்படினு போட்டுட்டு 32 அப்படினு நீங்க கொடுத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா y தான் வந்து நம்ம log வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். y summation y னா நீங்க என்ன பண்ணனும், நீங்க என்ன பண்ண கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 32 ல இருந்து 275 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு அது summation y கிடையாது, கேபிடல் y கொடுத்திருக்காங்க இல்லையா அத வந்து இந்த மாதிரி நீங்க log y னு கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூக்கும் log வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணனும் 1.505 ல இருந்து 2.439 வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13.789 அப்படினு வரும். அதே மாதிரி summation x பாத்தீங்கன்னா 0 ல இருந்து இந்த 6 வரைக்கும் ஆட் பண்ணா உங்களுக்கு 21 அப்படினு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 0 வியும் அதாவது x யும் y யும் ஆட் பண்ணனும். இந்த 0 வியும் இங்க வந்திருக்க ஆன்சரியும் நாம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது 0 இன்டு 1.505 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 1 இன்டு 1.672 நெக்ஸ்ட் வந்து 2 இன்டு 1.812 3.624 நெக்ஸ்ட் வந்து 3 இன்டு 1.963 5.889 நெக்ஸ்ட் 4 இன்டு 2.120 8.48 நெக்ஸ்ட் 5 இன்டு 2.278 11.39 நெக்ஸ்ட் 6 into 2.439 so 14.634 இப்போ summation xy so 0 ல இங்க இருந்து இந்த 14.634 வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 45.689 அப்படினு உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர், இங்க இருக்கிற x ஸ்கொயர் எல்லாத்தையும் என்ன பண்ணனும்னா ஸ்கொயர் பண்ணிட்டு 0 ஸ்கொயர் 0 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36. So, இப்ப என்ன பண்ணனும்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணா summation x square ஓட வேல்யூ வந்து 19.1 வரும். இப்போ இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேபிடல் N ஓட வேல்யூ. N ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. So, N ஓட வேல்யூ 7. இப்போ நமக்கு தேவையான வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணனும்னா ஈக்குவேஷன்ல போட்டு நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கங்க. இந்த டேபிள் காலம்ல சம்மேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமா இந்த சம்மேஷன் y-ஐ கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லயும் இந்த சம்மேஷன் xy ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இங்க இருக்கிற வேல்யூ போடலாம். இது என்ன ஆகும்னா 7a plus 21b is equal to 13.789. இது ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கங்க. இது என்ன ஆகும்னா 21a plus 91b is equal to 45.689 வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த டேர்ம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் இஷ்யூ ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 21a இங்கே 21a வந்துடும். அப்போ ஏ டேர்ம் போயிட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும்னா 21a plus 63b is equal to 41.367 வரும்.
இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே கொடுக்க போறோம். 21A plus 91B is equal to 45.689. டே இருக்கட்டும், மைனஸ் 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 இப்போ இந்த ஏ டேர்ம் போயிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா -28B is equal to -4.322 வரும். இந்த மைனஸ் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடுவோம். பி இஸ் ஈக்குவல் டு 4.322 டிவைடட் பை 28. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.153. இந்த மாதிரி பி வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஆன்டிலாகாக மாற்றுங்க. ஆன்டிலாகும் உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயே இருக்கும். அப்போ தான் வந்து கேபிட்டல் பியிலேருந்து ஸ்மால் பிக்கு ஆன்சர் மாறும். அதாவது நமக்கு தேவை ஈக்குவேஷனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் எக்ஸ் இல்லைங்களா. இப்போ கேபிட்டல் பி இருக்குது, இதை ஸ்மால் பி அதாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பி ஸ்மால் பியாக மாற்றணும்னா ஆன்டிலாக் ஆஃப் கேபிட்டல் பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் 0.1543 நீங்கள் கொடுத்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ஆன்டிலாக் வேல்யூ 1.426 அப்படின்னு வரும். இப்போ கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 0.1543 நம்ம வந்து ஆன்டிலாக் வேல்யூ எடுத்துட்டோம். ஆனாலும் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கும்பொழுது ஆன்டிலாக் வேல்யூ பி வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறது கேபிட்டல் பி தான். நம்ம ஆன்டிலாக பண்ணது வந்து ஈக்குவேஷனில் போடுறதுக்காக. அதனால நம்ம வந்து எந்த பி கேபிட்டல் பி கண்டுபிடிச்சிங்களோ அதே வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வச்சு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஒன்ல போடலாம், 7A plus 21 into B value 0.1543 is equal to 13.789. ஸோ 7A இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3.2403 வரும். இப்போ 13.789. ஸோ 7A is equal to 13.789 minus 3.2403. ஸோ 7A is equal to 10.5487. A is equal to 10.5487 divided by 7. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15506. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்மால் ஏவாக மாற்றணும் அப்படின்னா கேபிட்டல் ஏவை ஆன்டிலாக் எடுத்தோம்னா நமக்கு ஸ்மால் ஏ கிடைக்கும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் வந்து 1.50 6 ஆன்டிலாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 31.6. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்மால் பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.426 கண்டுபிடிச்சோம் ஆன்டிலாக் வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முதல் முதல்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தோம் இல்லையா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் எக்ஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 31.6, பியோட வேல்யூ 1.426 பவர் எக்ஸ். இதுதான் வந்து லாஸ்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.